இன்னைக்கு பலாக்காய் வச்சு ஒரு பொரியல் பார்க்க போறோம். விச் இஸ் நத்திங் பட் டெண்டர் ஜாக் ஃப்ரூட் ஸ்டர் ஃப்ரை. இது சாம்பாரோட ரசமோட சூப்பராக இருக்குங்க. இது ஒரு கேரளா குவிசீனோட ஸ்பெஷல். இது சாத்தியால கண்டிப்பாக இதுக்கு ஒரு இடம் இருக்கு கேரளா குவிசீனில். வெரி பாப்புலர் ரெசிபி இன் கேரளா. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லத்தூஸ் கிச்சன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸோ தட் யூல் கெட் நோட்டிஃபைட் ஏதாவது வீடியோஸ் போட்டோன்னா. எஸ், பிஞ்சு பலாக்காயை வச்சு ஒரு பொரியல், ரா ஜாக் ஃப்ரூட் ஸ்டர் ஃப்ரை. இன் கேரளா தே கால் இட் அஸ் சக்கா தோரன். இது கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டங்க. அந்த தோலை ஒரு நல்ல நைஃப் வச்சு சீவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. 3-4 விசில்ஸ் கண்டிப்பாக. கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வச்சு அந்த தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப வேக வைக்காதீங்க, 4 விசில்ஸ் மேக்ஸிமம். தென் ஸ்ட்ரெயின் பண்ணி தண்ணியை எடுத்துகிட்டு வர வைங்க. இதுக்கு ஏன் இடிச்சக்க தோரன்னு பேருனா, இடிப்பாங்க, இதை இடித்து அதில் பொரியல் பண்ணுவாங்க. உரல் வச்சு இடிச்சுக்கோங்க. மிக்சரில் ஒரு 2 சுத்து பண்ணிங்கன்னா அது வந்துடும் அழகாக இந்த மாதிரி. பட் உரல் அதுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி அட்லீஸ்ட் சின்ன ஒரு மசாலா இடிக்கிறது வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு கூட இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க. ஷ்ரெட்டட் பலாக்காய் இது வேக வச்சது. இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டெம்பரிங் வெரி ஈஸி. ஜஸ்ட் ஒரு கடாயில் முடிஞ்ச அளவுக்கு கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு 2 டீஸ்பூன் கோகனட் ஆயில், அதில் மஸ்டர்ட் சீட்ஸ் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் சென்னாதால், 1 ஸ்பூன் குரத்தால் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். மஸ்டர்ட் சீட்ஸ் வெடித்ததுக்கப்புறம், கடுகு வெடித்ததுக்கப்புறம் சென்னாதால் உரத்தால் போடுங்க. சென்னாதால் உரத்தால் நல்ல ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 1 ஆனியன் நல்ல பொடியாக நறுக்கினது, 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறம் ஆனியன் நிறைய சேர்த்திங்கன்னா இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் 1 ஆனியன் தான் போட்டிருக்கேன், பட் 2-3 ஆனியன் போட்டுக்கோங்க. இட் பி வெரி டேஸ்டி. தென் இந்த ஷ்ரெட்டட் பலாக்காயை அதில் போட்டு 4 பெரட்டுனீங்கன்னா இந்த பொரியல் ரெடி. கண்டிப்பாக இதுக்கு கிரேட்டட் கோகோனட், அதாவது துருவின தேங்காய் போடணும். அதோட இந்த பொரியலோட ஹைலைட் அது. தேங்காய் மறக்காமல் போடுங்க, துருவின தேங்காய். நான் நம்மளோட இடிச்சக்க தோரன், அதாவது பலாக்காய் பொரியல் இஸ் ரெடி. சாம்பாரோட சூப்பராக இருக்கும், ரசமோடு தயிர் சாதத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைபர் கண்டென்ட் அதிகம் உண்டு, டயபெட்டீஸ்க்கு ரொம்ப நல்லது, எல்லாருக்குமே நல்லது. ஃபைபர் இஸ் வெரி குட், பட் எஸ்பெஷலி டயபெட்டீஸ்க்கு நல்லது. ஏன்னா தே நீட் மோர் ஃபைபர். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நிறையவே பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. திருப்பி பார்க்கலாம். தேங்க்யூ.